உலகத்திலே யூஎஸ் தவிர மற்ற நாடுங்க குறிப்பா இந்தியா வளரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அது இன்னைக்கு தொடங்கிடுவோம். நமஸ்காரம் சார். ஏன் சார் நீங்க ஏன் இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்து டிரெஸ்லயே இருக்கீங்க? வெள்ளை கோட் போட்டுட்டு ஸ்டெதோஸ்கோப் மாட்டிருந்தா நீங்க டாக்டர்னு சொல்லுவீங்க, கருப்பு கோட் போட்டுட்டு டாய்லெட் போறவனே நீங்க வக்கீல்னு சொல்லுவீங்க. அதனால தான் இந்த டிரஸ் போட்டிருக்கேன், அப்பதான் நீங்க வெள்ளைக்காரன் நம்புவீங்க. இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா? இந்தியன் பேகர்ஸ். முதல்ல அவனை வெளியே போய் சொல்லுங்க. அவன் வேற ஒரு துப்பாக்கி வச்சுட்டு பயமுறுத்திட்டே இருக்கான். கோ சிட் டவுன், சிட் டவுன். நன்றி. Thank you for your kindness. No, no. நீங்க தமிழ்லயே பேசுங்க. என்கிட்ட அனுப்பின உங்க பாஸ் சொல்லலையா எனக்கு நல்ல தமிழ் தெரியும்னு? தமிழ்லயே பேசுங்க. என் பேர் ஆர்தர் வில்சன். நீங்க என்ன ஆர்தர்னு கூப்பிடுங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு உங்க பாஸோட பழைய வீட்டுல நம்ம சந்திப்பு வச்சிருக்கோம். யூஎஸ்லயே நம்மளோட சந்திப்பு நினைக்கப்பட்டிருக்கு. என் பேர் விஸ்வநாத். ரொம்ப விசுவாசத்துக்கு பேர் போனவன். கை கொடுங்க. நல்லது. அடடே, எங்கேயோ போயிட்டீங்க. என் பேர் அறிவானந்தம். தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவுள்ள 10 அதிகாரிகள்ல நான் ரெண்டாவது, எங்க பாஸ் முதலாவது. நான் விழிப்படியா பேசுவேன். நாடு எப்படி போனாலும் நான் இருக்கணும்னு நினைக்கிற அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற அதிகாரி வேணும்னு சொன்னேன். உங்க மூத்த அதிகாரி உங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க சம்பந்தப்பட்ட தகவல்களை ஆராய்ஞ்சிட்டோம். தன் தேவைக்காக எதையும் செய்யும் ஆட்கள்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பயப்படாதீங்க, நான் தப்பா பேசிருந்தா மன்னிக்கணும். நாங்க எப்போ மறந்துட்டோம். குட். இப்படி தான் தேடினோம். நீங்க கேட்டீங்க. ஓகே, மேட்ருக்கு வருவோம். ரெண்டு பேரும் யூஎஸ் போயிருக்கீங்க. நீங்க ஒரு மாசம் லீவ் போடுங்க. நியூயார்க், கனடான்னு சுத்துங்க. அப்படியே சுஸ் போங்க. உங்க பேர்ல $2,00,000 டெபாசிட் பண்ணத செக் பண்ணிக்கோ. அப்படியே இங்க வந்ததும் உங்க மனைவிங்க பேர்ல இருக்கிற பங்களாக்கு போயிடுங்க. அப்புறம் உங்க பசங்களை யூஎஸ்ல படிக்க வைங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தலை 100 பவன் நகை இன்னைக்கு வாங்கிக்கங்க. இது எல்லாமே நடக்கும். எப்படியா? எப்படியாது? என்ன சாதாரண பையன் தரேன்னு பாக்குறீங்களா? உங்க மாதிரி அதிகாரிக்கு இருக்கிற மாதிரி நாட்டு மேலே உசுர வச்சிருக்கிற போலீஸ் அதிகாரிகளும் மற்ற துற அதிகாரிகளும் மொப்பம் பிடிச்சிடக்கூடாது இல்லையா? பயில உங்க பயணத்துக்கான டிக்கெட், ஸ்விஸ் பேங்க் கோட் நம்பர், பெங்களூர் டாக்டர், கார் சாவி,
இவ்வளவும் சும்மா கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்க ஆயுசுக்கும் இந்த உயரத்தை ஏற்ற முடியாது. உங்களுக்கு தான் உங்க ஊர்ல உங்க பொண்ணு எங்க ஊர்ல எங்க பொண்ணு உலகத்துல இந்த பொருளை நினைச்சாலும் நாங்க தருவோம். ஐயோ, இந்த வயசுக்கும் இவ்வளவு உயர்வு தருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. குட்டிங்கோ, நோ நோ, இட்ஸ் நாட் எ இந்தியன் ட்ரிங்க், கிளாஸ்ல ஊத்தி குடிங்கோ. கொஞ்சம் உங்கள் ஐசுக்கும் எல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு உதவ மறுத்தா உங்க ஆயுசு அற்பமா முஜடும். என்ன பாக்குறீங்கோ, பயப்படாதீங்கோ. உங்களை கொலை பண்ண சொல்லல, கிட்னாப் பண்ண சொல்லல. ஒரு ஒப்புதல், ஒரு ஒப்புதல் உங்க அரசு கிட்ட இருந்து வேணும். உங்க மேல கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உங்க பாஸோட சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணா அரசு ஏத்துக்கும். உங்க நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. சொத்துக்கு கஷ்டம், கிடைக்கிற எலி கிழங்குன்னு மக்கள் சாப்பிடுறாங்க பாவம். நாங்க தானியம் தரும், ரெடிமேட் ஃபுட்ஸ் தரும், அதை ஏத்துக்கணும். இது நல்ல விஷயம் தானே, உடனே செயல்படுறோம். இது இல்லை விஷயம், தண்ணீர் பாசனமே தேவைப்படாத. கச்சு கருவேலம் மரங்கிற மரத்தோட விதைய ஃப்ரீயா தருவோம். அது நாங்களே ஹெலிகாப்டர் மூலமா தூவுவோம். சோறும் தர்றீங்க, செலவில்லாம விவசாயத்துக்கு விதையும் தர்றீங்க, அதை நீங்களே தூவியும் விடுறீங்க. நல்லது தானே, அதுல என்ன கெடுதல் வரப்போகுது? வல்லரசுன்னா ஒன்னுதான் இருக்கணும். ரஷ்யான்னு ரெண்டாவது ஒன்னு இருக்கிறதையே எங்களால பொறுத்துக்க முடியல. எதிர்காலத்துல நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரே நாடா இருந்த நீங்க ரெண்டா பிரிஞ்சதும் உங்க சகோதரனையே உங்களுக்கு எதிரியா மாத்தி அவங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம். அப்படியும் உங்களை எங்களால் அழிக்க முடியல. உங்க மேல நாங்க நேரடியா போர் தொடுக்க முடியாது. போர் தொடுக்க காரணமும் இல்லை. அதோட நீங்க அமைதியான நாடு. அடுத்தது உங்களுடைய பாப்புலேஷன், உங்க குரல் இந்த உலகம் முழுக்க எதிரொலிக்கும். சண்டை போட்டு மட்டும் அழிக்கிறது எங்களோட வேலை இல்லை. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம். அதில் இதுவும் ஒன்று. எதுங்க அது? என்னன்னு சொல்றேன், வாங்க. Come on, let's go. வாயா, இன்னும் என்னென்ன தர போறோம்னா பாப்போம். பாருங்க, பொதுவாவே உங்க மாநிலத்திலே மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வறட்சி பிரதேசம். இப்போ பஞ்சம் வேற வந்திருக்கிறதாலே கருவ மர விவசாயத்துக்கு இது ரொம்ப நல்ல பருவம். இந்த விதைய தூவினா காற்றில பரவி விழுற இடத்திலே மொழிச்சிடும். பூமியிலே தண்ணீர் கிடைக்கலைனாலும் வீசுற காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி அது வளர்ந்துடும். நாம பரப்பாமலேயே தன் விதைய காத்து மூலமா பரப்பி நாச்சையே கருவேல காடா மாத்திடும். அது பரவ பரவ காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை அது எடுக்கிறதுனால காத்து சூடாயிடும். 100 வருஷத்துல
ரெண்டு மாவட்டமும் முயற்சி செய்யாமலேயே ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி மாறிடும். மக்கள் வசிக்க முடியாம ஆயிடும். எல்லா மாவட்டமும் ஏன் ஒரு நாளைக்கு இந்தியா பூராவும் இது பரவிடும். முதல்ல இந்த ரெண்டு மாவட்ட மக்கள் இடம் மாறினா இட பிரச்சனை வேலை பிரச்சனைன்னு உங்களோட கவனம் உங்களை அழிக்கிறதுலயே இருக்கும். சண்டை போடாம ஒரு பக்கம் இயற்கையையும் கெடுத்துறோம், உங்களையும் உங்களோட நாகரிகத்தையும் ஒழிச்சிடுறோம். எப்படி இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் கழிச்சு தானே எங்களுக்கு என்ன வண்டர்ஃபுல் ஐடியா. எவனோ எப்பவோ சாக போறோம். எவனோ எப்பவோ சாக போறத பத்தி நாமே கவலைப்படுவானே? அதுதான். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இப்ப போங்க. வருங்காலத்துல இந்த மரம் வளர்க்கறத விவசாயம் மாதிரி செய்ய போறோம். ஒரு மரத்துக்காக கொள்ளை கூட நடக்க உங்க நாடு அழிற வரைக்கும் இந்த ஆற்றரும் இந்த விஸ்வநாதனும் அறிவானந்தமும் தொடர்வாங்க. இது தொடக்கம், முடிவல்ல. இந்திய மூலிகைகளுக்கு வந்தது ஆபத்து. அமெரிக்க நிறுவனம் நடத்தும் அபாய விளையாட்டு. துரத்தும் தக்காளி கடிக்கும் கத்தரி. மரபணு மாற்று விதை மனித குலத்தின் வதை. தென்னாப்பிரிக்க விவசாயிகள் எச்சரிக்கை, மரபணு பயிர்களால் மலட்டுத்தன்மை ஏற்படும். சீனு, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொல்லு. ஆமையோட மரபணு எடுத்து கத்திரிக்காய் வேதியல் மிக்ஸ் பண்ணிட்டா விளையிற கத்திரிக்காயை சாப்பிடும் போது நாம சாப்பிடுறது கத்திரிக்காயா ஆமையா? என்ன குடும்படா? ஹலோ, நம்ம ஃபீல் பண்ற இடத்துல இல்ல, விதைய திணிக்கிற இடத்துல இருக்கும். தெரிஞ்சுதா? எப்போ யுவஸ்கார் வருவான் மதிக்காம நடக்கணும், அப்போதான் பேரத்துக்கு படிவான். ஓகே ஓகே. ஹலோ, ஐம் கிறிஸ்டோபர். ஹாய் மிஸ்டர் கிறிஸ்டோபர். ஐ அம் ராஜா. இவர் மிஸ்டர் சீனிவாசன். ஹாய். இந்த ஆபீஸ் இது நம்ம ஆபீஸ் தான், எது வேணா பண்ணலாம், ஃப்ரீயா இருங்க. எங்கள் இமெயில் ஐடியில் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை பற்றியும் தகவல் வந்துச்சு. ஆனால் நாங்கள் செய்ய போகிற வேலையினால் இங்கே வரப்போகிற பாதிப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியணும். உங்கள் ரெண்டு பேருக்கும் யூஎஸில் கிரீன் கார்டு, தலா $20,00,000 பணம் தரோம். அப்புறம் எதுக்கு கேள்வி? சொல்கிறது செய்ய வேண்டியது தானே. ஹலோ ஹலோ, இங்கே பாரு கிறிஸ்டோபர், எங்களுக்கு ஏன் தெரியணும்னா நாட்டுப்பற்று இல்லை. நாங்கள் செய்ய போகிற வேலைக்கு எங்களுக்கு வர்ற பணம் சரிதான் நான் பார்க்கணும். சொல்கிறேன். பீட்டி நெல், பீட்டி காய்கறிகளை நீங்கள் ரெக்கமெண்ட் செய்யணும். அது அதிக விளைச்சல் தரும். வெதர் நெல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எங்ககிட்டயே வாங்கணும், அவ்வளவுதான். இது நல்ல கதையா இருக்கு. உங்க நாட்டுல புளோரிடால பிடி பருத்தி விதையை போட்டு ஆராய்ச்சி பண்ணீங்க. அந்த பருத்தி விதைய சாப்பிடுற மாடு மலடு தட்டும், அதோட பாலை சாப்பிடுற மனுஷனும் மலடு தட்டுவான்னு கண்டுபிடிச்சு தடை போட்டுட்டீங்க. அது மட்டும் இல்ல, அந்த விதையை போட்ட பூமி கொஞ்ச நாள்லயே விவசாயத்துக்கு பயன்படாதுன்னு கண்டுபிடிச்சிங்க. அது மாதிரி தானே இதுவும் இருக்கும். என்ன மரபணு மாற்றப்பட்ட எல்லா விதையும் அப்படிதான். எங்க பூமி உருப்படக்கூடாது, எங்க மனுஷங்க அழியணும், அதான உங்க ஆசை. அதோட அழியிற வரைக்கும் எப்ப விஷம் மாதிரி இந்த விதை கொடுப்பேன்னு கையேந்தனும். ஏன்னா விதை எங்க பூமியில உற்பத்தி ஆகாது, சரிதானே? அதோட அந்த மரபணு மாற்றப்பட்ட நெல்ல ஏற்றுமதியும் செய்ய முடியாது. விஷக்கிருமியின் காய்கறியில ஓட்டுறீங்க, இதை சாப்பிட்டா உடல் இருக்கும் தளரு. அதோட வண்டுகள் ஈக்கள் மூலமா மாற்றமைக்கப்பட்ட மரபணு
மற்ற பயிர்களுக்கும் தொடர்கிறது. இதனால் உயிரின பன்மையும் அழிகிறது. மரபணு காப்புரிமைய உங்க ஊர் மான்சாண்டோ கம்பெனி வச்சிருக்கு. இதனால எங்க விவசாயியோட சுதந்திரம் பாதிக்கப்படுது. இது வரைக்கும் கத்திரிக்காயில கூட குண்டு கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய்னு சாப்பிட்ட நாங்க, இனமே நீ நினைக்கிற கத்திரிக்காய் தான் சாப்பிடணும். நீ நிர்ணயிக்கிற அரிசியை தான் நாங்க சாப்பிடணும். நாங்க எதை சாப்பிடணும்னு நீ முடிவு பண்ணா இந்தியாவோட இறையாண்மை கேள்விக்குறி ஆகுமா ஆகாதா? நோ டென்ஷன். ஆளுக்கு ஒரு கோடி டாலர் கொடுங்க, உங்க விதைய இங்க நாங்க திணிச்சிருவோம். இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்க 2 கோடி டாலர் தான் செலவு. அதோட உங்க பேரும் கிடையாது, நீங்க எவனும் சாகவும் மாட்டீங்க. இப்படி ஈஸியான வழி வேற இருக்கா சொல்லு. விக்கா மேல பேசி முடிவெடுங்க. போதை ரொம்ப ஏறிட்டா தூங்கிடுவேன், அதோட எல்லாத்தையும் மறந்துடுவேன். இறங்கிட்டா கொஞ்சம் தர்மம் நியாயம் பார்ப்பேன். Friends, okay, done. Take your seat. Okay. Thank you. அவனுக்கு கொஞ்சம் சரகுத். போற கொஞ்சமா ஊத்து, போதையாக போற. அப்பாடா, இப்பவே கண்ணை கட்டுது. இனி படியில் வேற ஏறணுமா? மொட்டை மாடியில் புதையில வச்சிருக்கான். நல்ல காரணம் லூசாக தான் இருப்பானுங்க. கேட்டால் சூரிய குழி எழும்பானுங்க. என்னமோ அந்த அரலூசு அந்தோணி சாமி சொன்னான்னு போகிறேன். என்ன அது கிடைக்குமோ.